ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ரெசமேல் அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம ஸ்வீட் கார்ன்ல எப்படி ஒரு ஸ்வீட்டான குச்சியைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல வந்து நான் ஸ்வீட் கார்ன் மட்டும் இல்லாம நல்ல ஏலக்காய் நல்லா தட்டி போட்டிருக்கேன். கூடவே வந்து சக்கரை சேர்க்காம பனங்கற்கண்டு சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பனங்கற்கண்டு சேர்க்காம நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அப்படி இல்லை அப்படின்னா தேன் அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். எல்லாமே சூப்பராக தான் வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்வீட் கார்ன் குச்சி ஐஸ் பண்ணுறதுக்காக நான் கரெக்டாக ஒரு கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ராசன் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் எது வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். கூடவே நான் கரெக்டாக எந்த கப்பில் வந்து நான் ஸ்வீட் கார்ன் அளந்தேனோ அதே ஒரு கப்பு தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்வீட் கார்ன் வேகட்டும். இப்போ வந்து எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் கார்னும் வந்து நல்லா வெந்தெடுத்தேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் அதை எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையால் டக்குன்னு அது உடையிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டான பதம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள், நல்லா டக்குன்னு உடையது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப நல்லாவே வெந்துடுச்சு. இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுறேன் நான். ஸோ அப்படியே வச்சு நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறின பிறகு நான் வந்து இதை எல்லா ஸ்வீட் கார்னையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அதில் தண்ணி இருந்தது அப்படின்னா தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், தூக்கி போட்டுட வேண்டாம். ஸோ வந்து இப்போ அது நல்லா அரைக்கிற சமயத்தில் நான் வந்து ஒரு 3 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தது அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் கொதிக்கிற சமயத்தில் நான் வந்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா மையாக அரைஞ்சிடுச்சு. இப்போ பால் வந்து ஒரு 7 to 8 வாட்டி நல்லா பொங்கி பொங்கி அடங்கட்டும் பால். ஸோ அப்போ தான் வந்து அதோட நம்ம ஆட் பண்ணதை விட கொஞ்சம் குவான்டிட்டி குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 8 வாட்டிக்கு அந்த மாதிரி நல்லா பொங்கி அடங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வந்து அப்புறம் வந்து இதில் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அது ஏலக்காய் பொடி சேர்த்த அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். கூடவே வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் கார்ன் மிக்ஸி ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து இது கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக பால் எடுத்து ஊற்றி ஸோ மீதி இருக்கிறதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு பாலை வந்து நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். 1 கப்பு பாலுக்கு நான் 3 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். அப்போ வந்து எனக்கு மொத்தம் 9 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். ஐயோ, 9 டீஸ்பூனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா ஐஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா தான் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ பனக்கற்கண்டு வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு ஆட் பண்ண போகிறோம். பாலை வந்து கொதிக்க வைக்க வேண்டாம், அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம்ஸ் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா பனக்கற்கண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகின பிறகு நம்ம பாலை வந்து நல்லா ஆற விட்டுடுவோம். ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம பாலை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வடிச்சிடுவோம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்வீட் கார்னோட திப்பிங்க மாதிரி வந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதனால் வந்து இப்போ நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சில டைம்ஸ் திப்பி திப்பியாக ஏதாவது வாயில் வந்தது அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஐஸ் மவுல்டில் வந்து இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த மாதிரி மூடி போட்டு நான் இப்போ 8 மணி நேரம் இல்லை நைட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அந்த ஐஸ் மோல்டை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் காமிச்சிக்கிறேன். இல்லை நீங்கள் மேலே கொஞ்சம் விதவிதப்பான சூடு தண்ணியை வந்து ஊற்றலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுது பாருங்கள். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி தண்ணியில் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்முடைய சூப்பரான ஏலக்காய் போட்ட ஸ்வீட் கார்ன் குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதில் நான் ஒரே ஒரு டிப் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் லைட்டாக சுக்கை கூட லைட்டாக தட்டி போடலாம். கொஞ்சம் விறுவிறுன்னு காரமாகவும் நல்லாவும் இருக்கும்.
நம்ம ஏலக்காய் சேர்த்ததுனால ரொம்பவே வாசமாகவும் அதே மாதிரி சக்கரைலாம் சேர்க்காததுனால ரொம்பவே ஹெல்த்தியான குச்சி ஐஸ் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.